சாப்பாடு இல்லாம பல நாட்கள் இருக்க முடியும், ஆனா தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். தண்ணி வந்து லைஃப். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா தண்ணி பக்கத்துலதான் இருப்பாங்க, தண்ணி பக்கத்துலதான் அந்த ஊரே இருக்கும். வாட்டர் இஸ் லைஃப், வாட்டர் இல்லாம இருக்கவே முடியாது. பாருங்க, தேவ பிரசன்னம் நமக்கு இந்த தண்ணீரை போல. இந்த தண்ணீர் இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியாதோ, அப்படி காட்ஸ் பிரசன்ஸ் இல்லாம நீங்களோ நானோ உயிர் வாழவே முடியாது. நம்ம இந்த பாடிலி உயிரோட இருக்கலாம், பட் தேர் வில் பி நோ லைஃப். இன்னைக்கு நம்ம அப்படிதான் நிறைய பேரை பார்க்கிறோம். வாழ்க்கையில ஒரு எக்ஸைட்மெண்ட்டை இழந்து, வாழ்க்கையில ஒரு பர்பஸை இழந்து, வாழ்க்கையில எங்க போறோன்ற ஒரு டைரக்ஷனை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை நம்ம பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கையில ஒரு டைரக்ஷன் வேணும்னா, வாழ்க்கையை குறித்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும்னா, we should be connected with God. எப்படி ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறது? By reading the word, by praying, வேதத்தை வாசிப்பதன் மூலமாக, ஜெபிப்பதன் மூலமாக, நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் இருப்பதன் மூலமாக, by having godly fellowship. The தண்ணீர் மிக முக்கியம், அதுபோல God's presence is very very essential. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். தாப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்வில் உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். இவர்களை ஆசீர்வதியும், இவர்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும். மகிமை யாவும் உமக்கு, மிட்பரேசுவன் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹேவ் எ கிரேட் டே.